அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. பிரபலமான நகைச்சுவை இலக்கியத்தில் ஒன்றான துப்பறியும் சாம்பு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையின் நாயகன் சாம்பு. பார்ப்பதற்கு வேடிக்கையான தோற்றத்தோடு இருந்தால் கூட இறுதியாக அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். ஆனால் அது எப்படி முடிந்தது அப்படின்னு அவருக்கே தெரியாது. அதுதான் இதில் சுவாரஸ்யம். இந்த கதையை தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். துப்பறியும் சாம்பு எங்கேயோ செல்வதற்காக மதிய வேளையில் ஒரு பேருந்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறாரு. அவருக்கு எதிர் திசையில் பெரிய மேசையை வைத்தபடி இன்னொரு மனிதர் இருக்கிறாரு. அவரை பார்க்கவே சாம்புவுக்கு பயமாக இருக்கு. அவ்வளவு பெரிய மீசையை முறுக்கிவிட்டபடியே சாம்புவையே பார்த்தபடி இருக்கிறாரு அவரு. அதனால் முகத்தை வேறு பக்கமாக திருப்ப முயற்சி செய்யும்போது சாம்புவை பார்த்து அந்த மனிதர் பேச ஆரம்பிக்கிறாரு. காலையில் பேப்பரை பார்த்தீங்களா, அதில் வந்த செய்தியை படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சாம்பு பேப்பரை பார்த்தனே அப்படின்னு சொல்லவும் அந்த மனிதர் மீண்டும் மீசையை முறுக்கி விட்டபடி அதில் சாம்பு அப்படின்னு ஒருத்தரை பற்றிய செய்தியை படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டதும் சாம்புவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். அன்னைக்கு காலையில் சாம்புவின் புகைப்படத்தை போட்டு ஒரு செய்தி வெளியானது. துப்பறியும் வேளையில் இவர் கெட்டிக்காரர் அப்படின்னு அவரை புகழ்ந்து அந்த செய்தி வந்திருந்துச்சு. அதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு சாம்புவுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஆனால் தான் தான் சாம்பு அப்படின்னு அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அமைதியாக யோசனையோடு உட்கார்ந்திருக்கும் சாம்புவை பார்த்து மீண்டும் அந்த மீசைக்காரர் என்னும் போய் பதிலை காணோம் அப்படின்னு கேட்கவும் சாம்பு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், அவர் பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு மனசுக்குள்ளே ரொம்பவும் பெருமைப்பட்டுக்கிறாரு. தன்னை பற்றி பலர் விசாரிப்பதும் செய்தித்தாள்களில் படிச்சுட்டு கேட்பதும் அவருக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. அதை நினைத்து கொண்டே பேருந்தை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போனாலும் பத்திரிகைக்காரங்க போலீஸ்காரங்கன்னு எல்லாத்தோட தொல்லையும் அவருக்கு பெருசாக இருக்குது. அதனால் பேசாமல் வீட்டை மாற்றிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கும் போதே அந்த வீட்டோட முதலாளி வராரு. வந்து சாம்புக்கிட்ட, நீங்கள் சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணிட்டா நல்லது அப்படிங்கிறாரு. ஏன், என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கவும், உங்களைப் போல துப்பறியும் ஆட்களை வீட்டில் வச்சிட்ருக்கிறது எங்களுக்கு ஆபத்து, அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதை கேட்டதும் சாம்புவுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஏன்னா இங்கிருக்கும் தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபடலாம்ல, வேறு ஏதோ ஊரில் வேறு ஏதோ பெயரில் போய் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாம்பு சென்னையில் இருக்கும் மாம்பழத்துக்கு வந்து தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே தன்னுடைய பெயரை கோவிந்தன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு தங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தங்கி இருக்கும் வீட்டிற்கு மேல் பகுதியில் ஒரு ஆசாமி தங்கி இருக்கிறாரு. அவர் பெயர் ராகவாச்சாரி. அதே போல சாம்பு தங்கியிருந்த அறையின் பக்கத்து அறையில் இரண்டு வாலிபர்கள் தங்கியிருந்தாங்க. வந்த நாள் முதலே அந்த ரெண்டு வாலிபர்கள் மீதும் சாம்புவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த இரண்டு வாலிபர்களின் பார்வையே சரியில்லை. சாம்புவை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பு கவனிக்கிறாருன்னு தெரிஞ்சா அவர்கள் அவர் கண் படாமலே மறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே சாம்புவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. மேல் வீட்டில் இருக்கும் ராகவாச்சாரி ரொம்ப கலகலப்பான மனிதர். அவர் சாம்புவை தேடி வந்து பேசுவார். அது மட்டும் இல்லாமல் சாம்புவை அவர் வீட்டுக்கு மாடிக்கு கூட்டிகிட்டு போயும் பேசுவார். அதனால் அவர்கிட்ட ரொம்பவும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தார் சாம்பு. இப்படி இருக்கும் நிலையில தான் துப்பறியும் சாம்பு இரவு 9 மணிக்கு ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அப்போது பக்கத்து அறையில் இரண்டு வாலிபர்களும் மெதுவாக ஏதோ திட்டம் தீட்டுவது போல சத்தம் கேட்குது. கூர்ந்து கவனித்து பார்க்குறாரு சாம்பு. அப்போது ஒருவன் இன்னொருவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டேய் சந்தானம், பக்கத்தில் இருக்கிறது யார் தெரியும்ல, அவர் கோவிந்தன்லாம் இல்லை, துப்பறியும் சாம்பு. ஏதோ துப்பறியும் வேலைக்காக இங்கே வந்திருக்கிறாரு. நம்ம செய்கிற காரியம் வேற தவறாக இருக்குது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதற்கு சந்தானம், இருக்கட்டுமே, அவர் என்ன செஞ்சிடறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். நாம் 1ஆம் தேதியிலிருந்து வேற ஒரு காரியம் செய்ய போகிறோம், அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதற்கும் மற்றொருவன், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே, அதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துப்பறியும் சாம்பு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்குது, அதனால தான் இப்படி மெல்லிய குரலில் ஏதோ திட்டம் திட்டுறாங்க, நம்மை பற்றியும் கண்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிச்சயமாக நாம் என்னென்னு கவனிக்கணும் அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிறாரு. அதற்கு பிறகு தனக்கு யாராவது உதவி செய்யணுமே, அதற்கு யாரோட உதவியை தேடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும்போது மேல் வீட்டு ராகவாச்சாரி அவர் நினைவுக்கு வராரு. அதனால் அவர்கிட்ட போய் நாம் கோவிந்தன் இல்லை, சாம்பு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடலாம்,
அதற்கு பிறகு மெதுவாக உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ராகவாச்சாரியை தேடி அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசுகிறாரு. அப்போது ராகவாச்சாரி, நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன், எங்கே பார்த்தேன்னு தான் நினைவில்லை அப்படின்னு யோசனையோடு பேசவும் சாம்பு சிரித்தபடி, நல்லாவே யோசிச்சு பாருங்கள், செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறமா தான் அந்த ராகவாச்சாரிக்கு நினைவு வருது. ஆமாம், செய்தித்தாளில் பார்த்துருக்கேன், நீங்கள் அப்போது அப்படின்னு சொல்லவும், நான் தான் சாம்பு, என்னோடய பேர் கோவிந்தன்லாம் இல்லை, நான் தான் துப்பறியும் சாம்பு அப்படின்னு சொல்லவும் ராகவாச்சாரி முகம் ஒரு மாதிரி மாறுது. அதற்கு பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று வராரு சாம்பு. ராகவாச்சாரி உடனடியாக கிளம்பி தன்னுடைய நண்பர்களை சந்திக்க போகிறாரு. ஒவ்வொரு நண்பரையாக பார்த்து பேசிட்டு வராரு. அவர் என்ன அப்படி நண்பர்கள்கிட்ட பேசுகிறாருன்னா, என்னுடைய கீழ் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, சாம்புன்னு சொல்கிறாரு, துப்பறியும் வேலை செய்கிறாராம், அதனால் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நண்பர்கள்லாம் உங்ககிட்ட அவர் என்ன சொன்னார், நம்ம எதுவும் சந்தேகப்படுறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த ராகவாச்சாரி, நம்மை சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு நண்பர், இந்த வாரம் ப்ரோக்ராம் உங்கள் வீட்டில் தானே அப்படின்னு கேட்க ராகவாச்சாரி புன்முருகளோடு, நிச்சயமாக என் வீட்டில் தான், அப்படி அந்த சாம்பு ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நாலு பேரை விட்டு அவரை அடக்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாரம் சாம்பு முழுமையாக நம்பிட்டு இருந்தது ராகவாச்சாரியை தான். ஏன்னா அவர்கிட்ட தான் சொல்லி உதவி கேட்கலான்னு வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அந்த இரண்டு வாலிபர்களும் வீட்டை விட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க. அன்று தேதி வேறு ஒன்றாக இருந்தது, அதனால் நிச்சயமாக அவங்க ஏதோ திருட்டு வேலைக்காக தான் போகிறாங்கன்னு அந்த இரண்டு வாலிபர்களையும் பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு சாம்பு. அவங்க ரெண்டு பேரும் இரண்டு தெருக்களை தாண்டி ஒரு வீட்டின் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அதுவரையிலும் சாம்பு பின்தொடர்ந்து வருவதை அவங்க கவனிக்கவே இல்லை. அந்த இரண்டு வாலிபர்களும் அந்த வீட்டுக்குள்ளே மடமடன்னு போகிறாங்க. அவர்களை தொடர்ந்து சாம்புவும் போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம்தான் அந்த வாலிபர்கள் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கும்போது சாம்புவும் அவங்க கூட நிற்கிறாரு. அதை பார்த்ததும் சந்தானத்திற்கு பயங்கர கோபம் வருது. அடிப்பதற்கு கையை ஓங்கியபடி, எங்களை எதற்கு பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த நேரத்தில் சாம்பு தனக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, உன்னை பற்றி எல்லா விபரமும் எனக்கு தெரியும், நான் துப்பறியும் வேலை செய்கிறவன், அதனால் நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கீங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த வாலிபர்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. மேலும் அவர்களை பயப்படுத்த அவர் இன்னொரு பொய்யை சொல்கிறாரு. எனக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு பின்னாடி ஆறு பேர் எப்போதும் பாதுகாப்பாக என்னை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க இப்போது வெளியில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கக்கூட இல்லை, ஆறு பேர் தட தடனு அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவர்கள் சாம்புவையும் அந்த இரண்டு வாலிபர்களையும் சுவரோடு சேர்த்து கட்டி போடுறாங்க. இது என்ன அப்படின்னே சாம்புவுக்கு ஒன்றும் புரியலை. வாயில் ஒரு துணி பந்தை வைத்து அடைச்சிட்டு அந்த வீட்டை சாத்திட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே சில மணி நேரம் போயிடுது. அதற்கு பிறகு ஒரு மோட்டார் வண்டியின் சத்தம் கேட்குது, கதவு திறக்கப்படுது. வந்தவரின் தோரணையை பார்த்தா அந்த வீட்டின் முதலாளி போல தெரிஞ்சிச்சு. அவர் கூட ஒரு சேவகனும் வந்திருந்தாங்க. அவர் வந்ததையும் இந்த வீட்டில் கட்டி போட்டிருப்பவங்களை பார்த்து ஆச்சரியம், உங்களை யார் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த சேவகனை விட்டு அவங்க கட்டுகளை அவிழ்க்க சொல்கிறாரு. அதற்கு பிறகு அந்த வாலிபர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. சந்தானந்தான் முதல்ல பேசுகிறான். இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்கு நாங்கள் திருடுறக்கெல்லாம் வரல, எங்களை பற்றி எல்லா விவரமும் சாம்புவுக்கு தெரியும், இவரை பற்றி தெரியும்ல, இவர் தான் துப்பறியும் சாம்பு அப்படின்னு அவரை கை காட்டி சந்தானம் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த முதலாளி, அப்படியா, இவர் தான் சாம்புவா அப்படின்னு அவரை மரியாதையோடு பார்க்கிறாரு. அதற்கு பிறகு சந்தானம், எங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை தங்குவதற்கு வேறு இடம் இல்லை, இப்போ இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கவும் எங்களுக்கு வழி இல்லை, அதனால தான் இந்த வீடு ரொம்ப நாள் பூட்டி கிடக்கிறத கவனித்து இந்த வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு வந்தோம், வேறு எந்த பிசகும் எங்கள் மேலே இல்லை அப்படின்னு அவன் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவன் சொல்வதெல்லாம் சாம்புவின் காதில் விழுந்தா கூட அவரால் எதுவுமே பண்ண முடியல, அரை மயக்கத்தில் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு சாம்பு சோர்ந்து போய் கிடக்கிறாரு. அவர்கிட்ட அந்த வீட்டின் முதலாளி, உங்களுக்கு என்ன வேணும், நான் ஏதாவது செய்யவா அப்படின்னு கேட்க, என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டிலேயே விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த முதலாளி அவருடைய காரிலேயே அந்த சாம்புவை ஏற்றிக்கொண்டு வீட்டின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. அந்த வீட்டின் முன்னாடி ஒரே கலவரமாக இருக்குது, ஏன்னா அத்தனை போலீஸ்காரர்கள் இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னே சாம்புவுக்கு புரியலை. என்ன நடக்குதுன்னு கவனிக்கும்போது மாடியிலிருந்து ராகவாச்சாரியும் அவருடைய நண்பர்களும் இறங்கி வந்துட்டுருக்காங்க.
ஆஹா, ராகவாச்சாரி வராரு, அவர்கிட்ட போய் ஏதாவது பேசலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு கிளம்பும்போது ராகவாச்சாரி இவரை பார்த்து முறைத்தபடி வந்துட்டுருக்காரு. அவரையும் அவர் நண்பர்களையும் கைது செய்து வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து அவருக்கு எதற்காக அவங்கள கைது செய்கிறாங்க, என்னன்னே புரியலையே அப்படின்னு நினைக்கும்போது அங்கே ஒரு சப்இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் வந்து சாம்புவை பார்த்து கையை பற்றி கொடுக்குறாரு. உங்கள் பேரை சொல்லி நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது சுத்தமாக சாம்புவுக்கு புரியவே இல்லை. தலையை சொறிந்தபடி நிற்கிறாரு சாம்பு. அப்போது இன்ஸ்பெக்டர் விபரமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏரியாவில் பல வருடமாக சூதாட்டம் நடக்கிறதா கேள்வி, ஆனால் எங்கே செய்கிறாங்க யார் செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா புத்திசாலித்தனமாக இடத்தை மாற்றி மாற்றி இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது தான் நீங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போதே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இந்த சூதாட்டக்காரங்களை பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு. நேற்று சாயந்தரம் இந்த ஏரியாவில் வந்து விசாரித்தேன். உங்களை பற்றி விசாரிக்கவும் ஒருத்தன் பயந்துக்கிட்டு உண்மை எல்லாமே உளறிட்டான். இந்த ஏரியாவில் ராகவாச்சாரியும் அவருடைய நண்பர்களும் தான் சூதாட்டத்திற்கு காரணம் அப்படின்னு அவன் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவர்களை கைது செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறத கேள்விப்பட்ட ராகவாச்சாரி உங்களை பின்தொடர்ந்து செல்ல 6 பேரை அனுப்பியிருப்பதாகவும் அவன் சொன்னான். அதற்கு பிறகுதான் உங்களை தேடி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தபோது நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கிறாரு. அப்போது தான் தான் எவ்வளவு பெரிய மடத்தனம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு துப்பறியும் சாம்புக்கு புரியுது. தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் சாம்புக்கிட்ட உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எப்படி இதுதான் திருடன் அப்படின்னு சரியாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அப்போது சாம்புவுக்கு சொல்வதற்கு எந்த பதிலுமே இல்லை. தான் செய்த மடத்தனத்தை வெளியிலையும் சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு இருந்த ஒரே வழி அப்போது ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா மூர்ச்சையாகி கீழே விழறாரு சாம்பு. அந்த ராகவாச்சாரியை நண்பனாக நினைத்தது சாம்புவுக்கு மட்டுமே தெரியும். அவர் செய்த மடத்தனம் வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த காரியத்தில் வெற்றி பெற வைத்தது சாம்பு தான் அப்படின்னு எல்லோருமே நினச்சிட்ருக்காங்க. சாம்பு அடுத்த வேலைக்கு தயாராவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். மூர்ச்சையிலிருந்து அவர் இன்னும் எழவே இல்லை. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.